ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் கண்ணன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த்தில் ஜாக்ரபியில் புவி மாதிரி அப்படிங்கிற பாடத்தை பற்றி புக்கில் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த்தில் உள்ள எல்லா டாப்பிக்கும், அதாவது புவியில் ஜாக்ரபியில் உள்ள டாபிக் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த ஒரு டாபிக் பார்த்தோம்னா சிக்ஸ்த்தில் உள்ள ஜாக்ரபி பார்த்து எல்லாமே முடிச்சாச்சு புக்கில், அதுவும் லைன் பை லைன் ஒன் மார்க் கொஸ்டின்ஸ். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே வரிசையாக இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புவி மாதிரி, அதாவது மூணாவது டேர்மில் சிக்ஸ்த்தில் உள்ள பாடத்தில் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புவி மாதிரி அப்படிங்கிறதுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, புவியோட மாடல், அதாவது நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்துருப்போம், டீச்சரோட பென்சிலெலாம் வச்சுருப்பாங்க அந்த பூமி உருண்டையை, அதை தான் நம்ம வந்து புவி மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். புவியின் பரப்பளவு, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புவியின் பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர். பூமியோட பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர். உலகில் முதன் முதலில் புவி மாதிரியை உருவாக்கியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்கர்கள் தான் உருவாக்கியிருக்கிறாங்க. கிரேக்கர்கள் தான் முதன் முதல்ல புவியோட மாதிரி உருவாக்கியிருக்கிறாங்க. எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 150, அதாவது கிபி 150 வந்து அவங்க வந்து முதன் முதல்ல புவி மாதிரியை உருவாக்கியிருக்கிறாங்க. ஆரியப்பட்டா சித்தாந்தம் என்று நூலை எழுதியவர் முதலாம் ஆரியப்பட்டர், அதாவது ஆரியப்பட்ட சித்தாந்தம் அந்த நூல் எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ஆரியப்பட்டர் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்கிறாரு. இந்த நூலை எதுக்கு சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னா, இந்த நூலில் தான் விண்மீன்கள் வானில் மேற்புறமாக நகர்வது போன்ற தோற்றம், புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது அப்படிங்கிற வேடே வந்திருக்கு. எந்த புக்கில்னு பார்த்தீங்கன்னா, ஆரியப்பட்டா சித்தாந்தம் அப்படின்னு முதலாம் ஆரியப்பட்டர் எழுதின நூலில் வந்திருக்கு. விண்மீன்கள் வானில் மேற்புறமாகவும் புவி தன்னுடைய அச்சில் தன்னை தானே சுற்றி கொள்கிறது அப்படிங்கிற வேர்டு எந்த நூலில் இருந்துருக்குன்னா, ஆரியப்பட்ட சித்தாந்தம். அச்சு தீர்க்கக்கோடுகளில் முதன் முதலில் நில வரைபடத்தில் வரைந்தவர், அதாவது அச்சு தீர்க்கோடுகளில் முதன் முதல்ல நில வரைபடத்தில் வரைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாலமி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு தான் வரைஞ்சிருக்கிறாரு அச்சு தீர்க்கக்கோடுகளை. அச்சு தீர்க்கக்கோடுகள் அப்படின்னா என்னென்று நம்ம இப்போ பார்க்கலாம். புவியின் அளவும் அதன் மேற்பரப்பை குறித்த விவரங்களும் உள்ள நூல் ஜாக்ரபி, அதாவது புவியோட அளவும் அதன் மேற்பரப்பு குறித்த எல்லா விவரங்களும் எந்த நூலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாலமி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் எழுதின ஜாக்ரபி அப்படிங்கிற நூலில் தான் இருக்குது. கிழக்கிலிருந்து மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்ட கற்பனை கோடு அச்சக்கோடுகள், அதாவது கிழக்கிலிருந்து மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்ட ஒரு கற்பனை கோடை தான் நம்ம வந்து அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பு தூரம் 111 கிலோமீட்டர், அதாவது ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் உள்ள கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 111 கிலோமீட்டர். புவியில் வரையப்பட்ட மொத்த அச்சக்கோடுகள் 181, அதாவது புவியில் வரையப்பட்ட மொத்த அச்சக்கோடுகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 181. புவியின் நடுவில் வரையப்பட்டுள்ள நிலக்கோடு மற்ற அச்சக்கோடுகளை விட நீளமாக காணப்படுகிறது, அதாவது புவியின் நிலநடுக்கோடு அப்படின்னா 0 டிகிரியில் இருக்கக்கூடிய அச்சக்கோடை தான் நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து மித்த அச்சக்கோடுகளை விட இது வந்து நீளமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த டயக்ராமை பார்த்தா உங்களுக்கு புரியும். 0 டிகிரியில் இருக்க கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாருங்கள், 0 டிகிரியில் இருக்கிறது நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே உள்ள கோடு எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா வட அச்சக்கோடுகள், ஏன்னா வடக்கு சைடு இருக்கிறதுனால வட அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா தெற்கு சைடில் உள்ளது பார்த்திங்கன்னா தெற்கு, அதாவது அச்சக்கோடுன்னு சொல்லுவோம். இதில் நிலநடுக்கோடை விட மீதி எல்லா கோடுமே சிறுசாக தான் இருக்குது. இதில் என்ன சொல்லியிருந்தால், புவியின் நடுவில் வரையப்பட்டுள்ள நிலநடுக்கோடு மற்ற அச்சக்கோடுகளை விட நீளமாக காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தா நிலநடுக்கோடு தான் இதில் இருக்கிறதுலே பெருசாக இருக்குது. படத்தை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த படம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமி வந்து 23 டிகிரியில் சாஞ்சு தன்னைத்தானே சுற்றி கொண்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். 23 டிகிரியில் பூமி வந்து சாஞ்சு தான் தன்னைத்தானே சுற்றுது அப்படின்னு சொல்லுவோம். பூமி அப்படி சாஞ்சிருக்கிறதுனால எந்தெந்த துருவம், எந்தெந்த அச்சக்கோடு, எந்தெந்த கடகரேகளை எப்படி சாஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வட துருவம் பார்த்திங்கன்னா 90 டிகிரி, ஆர்டிக் வட்டம் பார்த்திங்கன்னா 66.5 டிகிரியில் இருக்குது, கடகரேகை பார்த்திங்கன்னா 23 டிகிரியில் இருக்குது, நிலநடுக்கோடு பார்த்திங்கன்னா 0 டிகிரியில் இருக்குது, மகர ரேகை பார்த்திங்கன்னா 23 டிகிரியில் இருக்குது. தெற்கு அது வடக்கு, இது தெற்கு, அது வடக்கு சைடு, இது வந்து தெற்கு சைடு. அண்டார்டிக் வட்டம் பார்த்திங்கன்னா 66.5 டிகிரியில் தெற்கு சைடில் இருக்குது, தென் துருவம் பார்த்திங்கன்னா 90 டிகிரியில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும், புரிஞ்சு படித்து இந்த படத்தையும் கீழே உள்ள படத்தையும் கம்பேர் பண்ணி படித்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெளிவாக புரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது கீழே உள்ள படம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமி வந்து 23 டிகிரியில் சாஞ்சு சுற்றுது, தன்னைத்தானே சுற்றி கொள்ளுது அப்படின்னு சொன்னோம். அப்படி சாஞ்சு சுற்றுறதுனால பூமியே சுற்றி வர்றதில்ல, அந்த பூமி வந்து
சூரியன் எங்கெங்கே படுது, எங்கே அதிகமாக படுது, எங்கே குறைவாக படுது அப்படிங்கிறது தான் இந்த கீழே உள்ள படம். இப்போ பார்த்தீங்கன்னா 0 டிகிரியிலேருந்து பார்ப்போம். 0 டிகிரியாக நம்ம நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிலநடுக்கோடு அப்போ வடக்கு பக்கம் 23 டிகிரியில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடகரேகை. இந்த சைடு தெற்கு பக்கம் இருக்கிற 23 டிகிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகரரேகை. இதில் சூரியன் வந்து செங்குத்தாக உள்ளதுனால இங்கே வந்து வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 0 டிகிரியிலேருந்து வடக்கு பக்கம் பார்த்திங்கன்னா 66.5 டிகிரியில் என்ன இருக்குன்னா ஆர்டிக் வட்டம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 66 டிகிரியில் அண்டார்டிக் வட்டம் இருக்குது. இங்கே வந்து வெயில் வந்து கொஞ்சம் சாஞ்சிருக்கிறதுனால வெயில் கம்மியாக போடுறதுனால தான் இது வந்து மித வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 0 டிகிரியிலேருந்து 66.5 டிகிரி இங்கே பார்த்திங்கன்னா 66.5 டிகிரி வடக்கு 66.5 டிகிரி தெற்கையும் 66.5 டிகிரி ஆர்டிக் வட்டம் அண்டார்டிக் வட்டம். இதில் பார்த்திங்கன்னா வெயில் கம்மியாக படுறதுனால வருஷம் ஃபுல்லாக இங்கே வந்து குளிர், அதாவது குளிர் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம குளிர் மண்டலம் சொல்லுவோம். நீங்கள் படிக்கும்போது ரெண்டை கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா எந்த டிகிரியில் எவ்வளோ வெப்பம் வருது, இல்லைன்னா எந்த துருவம் எந்த ரேகை வந்து எவ்வளோ சாஞ்சிருக்கு அப்படிங்கிற கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் கேட்டாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். ஆனால் மனப்பாடம் மட்டும் பண்ணால் நம்மளால் முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரேகையெல்லாம் தமிழில் எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அச்ச ரேகை அப்படிங்கிறத அகலாங்கு அப்படின்னு சொல்லுவோம். தீர்க்க ரேகையை நெட்டாங்கு அப்படின்னு சொல்லுவோம். பூமத்திய ரேகையை என்ன சொல்லுவோன்னா நிலநடுவரை. கடகரேகை என்ன சொல்லுவோம்னா கடகவரை. மகர ரேகை என்ன சொல்லுவோன்னா மகரவரை. இதில் ஒன்றுமே இல்லை. அச்சரேகை அப்படின்னா அகலாங்கு, அதை அகலமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். தீர்க்க ரேகை அப்படின்னா நெட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பூமத்திய ரேகை அப்படின்னு நிலநடுவரை, அதாவது பூமத்திய ரேகை நிலநடுவரை. வேறு கடகரேகை மகர ரேகையில் சேஞ்ச் இல்லை. என்ன வந்திருக்குன்னா ரேகைக்கு பதில் வரைன்னு வந்திருக்கு, அவ்வளோதான். இதைத்தான் தமிழில் சொல்லக்கூடிய கூடுது. அப்போ பூமத்திய ரேகையை தமிழில் எவ்வாறு அழைப்பார்கள் அப்படின்னு கேட்டால் நிலநடுவரை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். புவியின் மீது வடக்கு தெற்காக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடு தீர்க்கக்கோடு இல்லைனா மெரிடியன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது புவியின் மீது வடக்கிலிருந்து தெற்காக வரையப்பட்ட கோடு கற்பனை கோடு என்ன சொல்லுவோம்னா நம்ம வந்து தீர்க்கக்கோடு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், கிழக்கிலிருந்து மேற்காக வரையப்பட்ட கோடை வந்து நம்ம அச்சக்கோடு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா வடக்கிலிருந்து தெற்காக வரையப்பட்ட கற்பனை கோடு என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா அதாவது தீர்க்கக்கோடு அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா மெரிடியன் அப்படின்னு சொல்லலாம். இதில் பாருங்கள் இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும், வடக்கிலேருந்து தெற்காக வரைஞ்சிருக்கிறாங்க, அதைத்தான் நம்ம வந்து தீர்க்கக்கூடு அப்படின்னு சொல்லுவோம். நான் 0 டிகிரியில் உள்ள கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா முதன்மை தீர்க்கக்கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் உள்ள கோடுகள் எப்படின்னா 360, அதாவது 360 தீர்க்கக்கோடுகள் இருக்குது. அப்போ அது ரெண்டாக டிவைட் பண்ணால் 180 180 வரும். வடக்கு பக்கம் 180, கிழக்கு பக்கம் 180, மேற்கு பக்கம் 180 அப்படிங்கிற மாதிரி வரும். இக்கோடுகள் அனைத்தும் இணையும் பகுதி துருவப்பகுதி. அதாவது இந்த கோடுகள் எல்லாமே இணையிற இடங்கன்னு பார்த்தீங்கன்னா துருவப்பகுதியில் தான் இந்த கோடு எல்லாமே இணையுது. தீர்க்கக்கோடுகள் புவியியல் நிலநடுக்கோட்டு பகுதியில் உள்ள இடைவெளி 111 கிலோமீட்டர். தீர்க்கக்கோடுகள் புவியில் நிலநடுக்கோட்டு பகுதியில் உள்ள இடைவெளி, அதாவது தீர்க்கக்கோடுகள் புவியில் நிலநடுக்கோட்டு பகுதியில் உள்ள இடைவெளி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 111 கிலோமீட்டரில் இருக்குது. அதே 45 டிகிரி அச்சப்பகுதியில் உள்ள இடைவெளி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 79 கிலோமீட்டர். துருவப்பகுதியில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கேப்பே இல்லை. அப்போது நிலநடுக்கோட்டு பகுதியில் தீர்க்கக்கோடுகளோட இடைவெளி என்னென்னு கேட்டாங்கன்னா 111 கிலோமீட்டர். 45 டிகிரி அச்சப்பகுதியில் உள்ள இடைவெளி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 79 கிலோமீட்டர். துருவப்பகுதியில் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அங்கே வந்து கேப்பே கிடையாது அப்படின்னு சொல்லணும். ராயல் வானியல் ஆய்வு மையம் உள்ள இடம் கிரீன்விச், அதாவது லண்டனுக்கு அருகில். இங்கிலாந்தில் லண்டனுக்கு அருகில் உள்ள ஒரு இடம் தான் கிரீன்விச். ஏன் இப்போ இதை சொல்கிற அப்படின்னு கேட்டேன்னா ராயல் வானியல் ஆய்வு மையம் உள்ள இடம் அங்கே தான் கிரீன்விச்சில் இருக்குது. கிரீன்விச் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், கிரீன்விச் தீர்க்கக்கோடு அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன் அப்படி வந்துச்சு, அதுக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இம்மையம் வழியே செல்லும் தீர்க்கக்கோட்டினை தீர்க்கக்கோட்டின் தொடக்கமாக வைத்துக்கொள்ள பன்னாட்டு கருத்தரங்கு நடந்த ஆண்டு 1884. அதாவது இந்த கிரீன்விச் ஆராய்ச்சி மையம் வழியாக ஒரு தீர்க்கக்கோடு சொல்லுது, அதை வந்து தீர்க்கக்கோட முதன்மை கோடாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் நடத்தி எல்லா நாடுமே ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தரங்கம் நடத்துனாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1884. இடம் எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் அமெரிக்கா, அதாவது அமெரிக்காவில் வாஷிங்டன் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் வந்து நடந்துச்சு. இதனால் இதனை கிரீன்விச் தீர்க்கக்கோடு என்று அழைக்கப்படுகிறது. அதனால் இதனால் தான் அந்த கோடை வந்து அந்த கிரீன்விச் அது வழியாக செல்லக்கூடிய தீர்க்கக்கோடு கிரீன்விச் தீர்க்கக்கோடு அப்படின்னு சொன்னாங்க. எப்போ 1884 ஒரு கருத்தரங்களை எல்லா நாடுமே சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. 150 டிகிரியில் செல்லும் தீர்க்கக்கோடு பன்னாட்டு தேதி கோடு, அதாவது 150 டிகிரியில் செல்லக்கூடிய தீர்க்கக்கோடு என்ன சொல்லுவாங்கன்னா பன்னாட்டு தேதி கோடு அப்படின்னு சொல்லுவாங்க.
இது செல்லும் இடம் பசிபிக் பெருங்கடலில் அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் பேரிங் நீர் சந்து வழியாக செல்கிறது. அதாவது செல்லக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலில் அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் பேரிங் நீர் சந்தி அப்படிங்கிற ஒரு வழியாக தான் இந்த பன்னாட்டு தேதி கோடு சொல்லுது. அதாவது 180 டிகிரியில் செல்லும் தீர்க்கக்கூட தான் பன்னாட்டு தேதி கோடு அப்படின்னு சொல்லுவோம். இக்கோட்டினை வைத்து உலகில் அனைத்து பகுதியிலும் தேதி நிர்ணயிக்கப்படுகிறது. அதாவது இந்த கோட்டை வச்சு தான் எல்லா உலகத்தில் இருக்க எல்லா ஊரும் நாடு எல்லாத்துக்குமே தேதி வந்து இந்த கோட்டை வச்சு தான் கணக்கிடப்படுது. எந்த கோட்டை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா பன்னாட்டு தேதி கோடு, அதிலே ஆன்சர் இருக்குது பன்னாட்டு தேதி கோடு. ஒருவர் மேற்கிலிருந்து கிழக்காக கோட்டினை கடந்தால் ஒரு நாள் கூடும். அதாவது இந்த கோடை வந்து ஒருவர் மேற்கிலிருந்து கிழக்காக போனார்னா ஒரு நாள் வந்து அதிகமாகும், அதே கிழக்கிலிருந்து மேற்காக போனார்னா ஒரு நாள் கம்மியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா புவி மாதிரியில் உள்ள பார்ட் 1 30 questions இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் பார்க்கணும்னா பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், எல்லா வீடியோமே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போது பார்த்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு PDF-ஆக வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலோட டெலிகிராமில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா சேனலோட அபோட்டில் நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பார்ட் 2 வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பை.